ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டபொம்மி ப்ளாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போது அந்த ஐஸ்கிரீம் வச்சு ஐஸ்கிரீம் பக்கோடா ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீமை ஒரு கரண்டி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. நான் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு இந்த ரெசிபி பண்ணுறேன். நீங்கள் எந்த ஐஸ்கிரீம் வேணாலும் யூஸ் பண்ணி இதை செய்யலாம். இப்போது ரவுண்டாக எடுத்த ஐஸ்கிரீமை இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவரில் இந்த ஐஸ்கிரீமை உள்ளே வைங்க. இப்போ நான் ஐஸ்கிரீமை அந்த கவருக்குள்ளே வைக்கிறேன். ஐஸ்கிரீமை அந்த கவருக்குள்ளே வச்சதும் அதை ஒரு பால் மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. அது ஒரு பால் ஷேப்புக்கு வர மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. நான் கையில் வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி இருக்கணும். நான் இன்னொரு ஐஸ்கிரீம் பாலும் ரெடி பண்ண போகிறேன். அதனால் இன்னொரு பிளேட் வச்சு அதில் ஒரு ஃப்ளாட்டான கவர் வச்சு அதில் ஐஸ்கிரீமையும் வச்சிடுறேன். இப்போ இதையும் அந்த கவரில் வச்சு உருட்டி வச்சுக்க போகிறேன். ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி நான் உருட்டி வச்சுருக்கேன். அதை உங்கள் கையை வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப்புக்கு. இப்போது இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 4 hours வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இப்போ நான் ஒரு 2 bread எடுத்திருக்கேன். அந்த ப்ரெட்டில் உள்ள எட்ஜஸ் ஃபுல்லாகவே நல்லா கட் பண்ணிடுங்க. 2 breadலையும் அந்த மாதிரி எட்ஜஸ் ஃபுல்லாக ரெண்டையுமே கட் பண்ணிடுறேன். இப்போ ப்ரெட்டில் உள்ள எட்ஜஸ் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிளாஸில் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வாட்டர் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டில் லைட்டாக டேப் பண்ணுறேன். ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது, லைட்டாக மட்டும் டேப் பண்ணால் போதும். இப்போ 2 breadலையும் லைட்டாக டேப் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு அதை லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்பவும் தேய்ச்சிங்கன்னா அது உடஞ்சிரும், அதனால் லைட்டாகவே ப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ நான் 2 breadயுமே அந்த மாதிரி தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ என் கையை வச்சு அதை நல்லா ப்ரெஷர் பண்ணிக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை, ஏன்னா அது உடையாமல் இருக்கும், அந்த ரீசனுக்கு தான். இப்போது ஃப்ரீசர்லேருந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த ஐஸ்கிரீம் பாலை எடுத்துக்கலாம். பாருங்கள், அது நல்லாவே செட் ஆயிடுச்சு, ஒரு பால் ஷேப்புக்கு இருக்குது. இன்னுமே நல்லா நீங்கள் ஒரு பால் ஷேப்புக்கு அதை வச்சுக்கோங்க. இப்போது அந்த ஐஸ்கிரீம் எடுத்து ப்ரெட்டு மேலே வச்சு அந்த ஹோல் ஐஸ்கிரீமையும் ப்ரெட்டால் வந்து கவர் பண்ணுறேன். அந்த ப்ரெட்டை வச்சு அந்த ஹோல் ஐஸ்கிரீமையும் ஒரு உருண்டை மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அதை கவர் பண்ணுங்கள். உங்கள் கையை வச்சு ப்ரெஷ் பண்ணி அதை உருண்டையாக்குங்க. ஐஸ்கிரீமோட கூலிங் வந்து நம்ம கைக்கு வந்து தெரியக்கூடாது. இந்த ஐஸ்கிரீம் பாலை ஃப்ரிட்ஜில் 3 hours ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ இந்த ஐஸ்கிரீம் பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 cup மைதா, 1/2 cup கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு திக் பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீசரில் வச்சுருந்த நம்ம ஐஸ்கிரீம் பால் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ப்ரெட் க்ரம்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஐஸ்கிரீம் பால் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் நல்லா டிப் பண்ணுங்கள். நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக நம்ம ஐஸ்கிரீம் பாலில் நல்லாவே செட் ஆகிருக்கணும். இப்போது இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஐஸ்கிரீம் பாலை எடுத்து எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க. ரொம்ப நேரம் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு 10 seconds மட்டும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். அதிலே நல்லா வெந்துடும். நமக்கு மேலே உள்ள பேட்டர் மட்டும் குக் ஆனால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணால் பிளாஸ்ட் ஆயிரும். இப்போது நம்ம ஐஸ்கிரீம் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நம்ம உள்ள ஐஸ்கிரீம் வச்சுருக்கிறதுனால டீப் ஃப்ரை பண்ணும்போது அது வெடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 10 secondsலே அதை வெளியே எடுத்து நம்ம ஐஸ்கிரீம் பக்கோடாவை கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணதும் இப்படி தான் இருந்துச்சு. இந்த ஐஸ்கிரீம் பக்கோடா வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு.
உள்ளே உள்ள ஐஸ்கிரீம், மேலே உள்ள அந்த ப்ரெட்டு, நம்மளோட பேட்டர் ரெடி பண்ணது எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.